Hi friends, welcome to VividTech. In this video, we have Android mobile Microsoft launcher app on the work hard. எப்படி அதை வந்து சால்வ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வந்து நம்ம Android mobile வந்து ஏதாவது launcher வந்து யூஸ் பண்ணோம். சோ மோஸ்ட்லி Microsoft launcher மே வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஆப்ல வந்து சில பேர் வந்து சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க. இந்த launcher வந்து நம்ம mobile launch பண்ணதுக்கு அப்புறமா நம்ம mobile கொஞ்சம் slow ஆகுது. இல்லாட்டி வந்து struck ஆகுது. இல்லாட்டி நம்ம மொபைல் ஸ்க்ரீன் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஏதாவது ஐக்கன்ஸ் வந்து மிஸ் ஆகுது, இல்லாட்டி வந்து ரொம்பவே ஃப்ரீஸ் ஆகி ஸ்ட்ரக் ஆகி ஒர்க் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் ஆப்பை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணலாம். பாருங்கள், இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. முதல் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் ஆப் அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே அப்டேட் அப்படின்றது இந்த இடத்துல காட்டுதான்னு பாருங்கள். அப்படி காட்டுமாச்சுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை ஒருக்கா அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த லான்ச்சரில் வந்து நிறையவே வந்து இஷ்யூஸ் வந்து வருது. அந்த தவிர நீங்கள் செய்யாமல் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது மோஸ்ட்லி ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டால் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகினதுக்கு அப்புறமா உங்கள் அதில் சர்ச் பாரில் மைக்ரோசாஃப்ட் அப்படின்றத சர்ச் பண்ணுவீங்களான்னு உங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் வந்து ஆப் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே கொடுத்து கிளியர் கேஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே உள்ள கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்து டிலீட் பண்ணி ஒர்க்க கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா திரும்ப வந்து உங்கள் மொபைலில் மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணி ஸோ கண்டினியூ கொடுக்க வேண்டியதுலாம் கண்டினியூ கொடுத்து அலோ கொடுத்து கெட் ஸ்டார்ட் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றது கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதோடு வந்து நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் ஆப் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதையும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலுக்கு சப்போர்ட் பண்ணாட்டையுமே வந்து இப்படி ஸ்ட்ரக் ஆகியெல்லாம் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதையுமே செக் பண்ணுங்கள். அதோட உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் இந்த மைக்ரோசாஃப்ட் லான்ச்சர் ஆப் வந்து ஒரு லான்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினச்சிட்டா மைக்ரோசாஃப்ட் லான்ச்சரில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். இதில் இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.